நேரா நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். வருஷா வருஷம் நம்ம கொண்டாடுற திருவிழாவை பத்தி பேசுறதுக்கு தான் உங்க எல்லாரையும் நான் இங்க வர சொல்லியிருக்கேன். நமக்கு வருஷம் பூரா வாரி வழங்குற நம்மளை எல்லாம் காக்குற அந்த பொன்மாரி அம்மனுக்காக வருஷத்துல ஒரு அஞ்சு நாள் அந்த அம்மனை கொண்டாடணுங்கிறது தான் இந்த திருவிழாவோட நோக்கம். சித்திர மாசம் வந்தாச்சு, இந்த மாசத்துல நாம திருவிழாவை நடத்தி ஆகணும். முத நாள் கொடியேற்றம், ரெண்டாவது நாள் குதிரை வாகனத்துல அம்மன் பவனி, மூணாவது நாள் சிம்ம வாகனம், நாலாவது நாள் தேரு, கடைசி நாள் மஞ்சள் தண்ணி திருவிழான்னு அஞ்சு நாளும் ரொம்ப விசேஷமா நாம கொண்டாடணும். ஆமாமா, கண்டிப்பா. இந்த வருஷம் நம்ம ஊர்ல அமோகமான விளைச்சல். அது மட்டும் இல்லாம ஆத்தா நமக்கு எல்லாம் அள்ளி கொடுத்துருக்கா, நாமளும் அதே மாதிரி அள்ளி கொடுக்க வேண்டாமா? ஆமாங்கய்யா, எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் சிறப்பா கொண்டாடுங்க ஐயா. ஐயா, நீங்க திருவிழா நடத்துறதெல்லாம் சரிதாங்க ஐயா, ஆனா வழக்கமா நடக்கிற குறவன் குறத்தி ஆட்டம் இல்லீங்களா? திருவிழானா எல்லாம் இருக்குண்டா. குறவன் குறத்தி நாடகம், அரிச்சந்திரன் நாடகம், வள்ளி திருமண நாடகம், கரகாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் இருக்கும்டா. இந்த வருஷம் அரிச்சந்திரன் நாடகத்துக்கு மதுரை உடையப்பா கோஷியை கூப்பிடுங்க. ஆமாங்க ஐயா, போன வார சீரநாயக்கம் பட்டியில அரிச்சந்திர நாடகம் பார்த்தேன். மனுஷன் மயான காண்டத்துல பின்னிட்டாரு, அவரு மாதிரி நடிக்கிறதுக்கு இன்னொரு ஆளு பிறக்கணுங்க. கண்டிப்பா ஏற்பாடு பண்ணிடலாம் ஐயா. இந்த வருஷம் தேரு மண்மலையில இருந்து இழுத்துட்டு வந்துடலாங்க. தொட்டிய பட்டியில இருந்தா வரணும். சரிங்க, அதுதானே வழக்கம். வழக்கத்தை நாம மாத்தக்கூடாது. மத்தபடி நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன மசாலாமணி? நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அப்புறம் பதினெட்டு பட்டியும் ஒன்னா சேரும், பாதுகாப்பு எல்லாம் நல்லா இருக்கணும். சரிங்க. மசாலாமணி, நல்ல நாள் பார்த்து குடிச்சிருங்க, அன்னைக்கே கொடியேற்றத்தை வச்சுக்கலாம். அப்படியே நல்ல நேரத்தையும் குடிச்சிருங்க. சரிங்க ஐயா. தெருவுக்கு தெருவு பானகம் நீர்மோறு இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுங்க. அப்புறம் கோயில் அலங்கார செலவு, தேர் செலவு, இந்த வாகன செலவு இதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். வழக்கம் போல தேங்காய் குத்தகைய ஐயா நம்ம ராமசாமிக்கே கொடுத்துருங்க. சரிங்க ஐயா. நீங்க சொன்னீங்கன்னா மறுப்பே கிடையாதுங்க. அப்புறம் ஊர் பணத்துல ஒரு பெரிய தொகை மிச்சம் இருக்கு, அதுல அம்மனுக்கு ஒரு நல்ல தங்க கிரீடம் பண்ணலான் இருக்கேன். இதுல யாருக்காவது ஏதாவது ஆட்சேபணம் இருந்தா சொல்லிடுங்க ஐயா. ஆத்தாவுக்கு நகை பண்றதுல யாரு என்னங்க சொல்ல முடியும்? மசலாமணி ஐயா, திருவிழாவுக்கு தேதி குறிக்கும் போது அப்படியே ஆசாரிய பாக்கிறதுக்கு ஒரு நல்ல தேதியா குறிச்சு கொடுத்துருங்க. ஆகட்டும், அப்படியே செய்யறேன். ரொம்ப நன்றி. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். மட்டுமா போலாம் மசலாமணி? போலாங்க ஐயா. புரணி, புரணி, இத வந்துட்டேண்ணா. என்ன இவ்வளவு நாளே ஆயிடுத்து? நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போறதோ இல்லையோ ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதான். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பிட வரையடா. நான் பஞ்சாங்கத்தை எடுத்து வச்சுட்டு வரேன், நீ இலைய போட. சரி. தாயே, பொன்மாரி, உன் திருவிழாவுக்கு நாள் குறிக்க போறேன் தாயே, கூடவே இருந்து நல்லது பண்ணுமா.
அம்மா தாயே, வடதிசையில பள்ளி கத்துறது அபசகுணம் ஆச்சே. சாப்பாடு எடுத்து வச்சிட்டேன், சாப்பிட வரையில. நீக்கு அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு, நீ கொஞ்சம் பேசாம இரு, தொந்தரவு பண்ணாத. இந்த வருஷம் திருவிழா நடக்காது. வாசலாமணி, வடதிசைய பள்ளி கத்துனா அது நல்லது இல்லையே. ஆமாங்கய்யா, நானும் பள்ளி சொன்ன பலனை பார்த்தேன், அது தப்பாதான் வந்தது. ஒரு விஷயம் ஆரம்பிக்க நினைச்சு அதுக்கான முயற்சியை தொடங்கும் போது அந்த சமயம் வடதிசையில பள்ளி சொன்னா அது நடக்காதுங்கிறது தான் பலன். என்ன சொல்றீங்க மாசலாமணி? ஆமாங்கய்யா, இந்த வருஷம் திருவிழா நடக்காது. அதுவும் இல்லாம அம்மன் விஷயத்துல ஒரு தடவை தடங்கள் வந்தா அப்புறம் அந்த விஷயம் நடக்கிறதே குதிரை கொம்பாயிடும். எனக்கு புரியல. எனக்கு தெரிஞ்ச பஞ்சாங்க பலனை தான் நான் சொன்னேன். இந்த வருஷம் திருவிழாவை நடத்தலைன்னா இன்னும் 100 வருஷத்துக்கு அதை நடத்தவே முடியாது. சரியா சொல்லணும்னா இந்த வருஷம் திருவிழா நடக்கலைன்னா ஊரை அழிவிலிருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. மாசலாமணி. ஆமாங்கய்யா, 100 வருஷம் ஒரு ஊர்ல திருவிழா நடக்கலைன்னா அந்த ஊர் எப்படிங்கய்யா நல்லா இருக்கும்? மாசலாமணி, இதுக்கு வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த வருஷம் திருவிழாவை எப்பாடுபட்டாவது நடத்தியே தீரணும். ஆனா இந்த வருஷம் திருவிழாவை நடத்துறது அவ்வளவு சுலபமான காரியம் இல்ல. என் மனசுல பட்டதை சொல்லிட்டேங்கய்யா. மாசிலாமணி, எல்லாத்தையும் சரியா பாத்தீங்களா? ஐயா, என்னுடைய ஜோசிய அறிவுக்கு அப்பாற்பட்டும் பார்த்துட்டேன், வேற வழியே இல்ல. இந்த வருஷம் திருவிழாவை நடத்தினாதான் நம்ம ஊரை காப்பாத்த முடியும். இல்லைன்னா நம்ம கையில எதுவுமே இல்லை. என் பொண்ணு ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னீங்க, அதனால என் பொண்ணை நான் தட்டு கொடுத்தேன். ஆனா இப்போ இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க. ஏன் ஜோசியத்துல தப்பு இல்ல, ஆனா ஊர்ல ஏதோ தப்பு நடந்திருக்கு.
என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த ஊரை காப்பாத்துறது உங்க கையில தான் இருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பா திருவிழா நடக்கும், அதுக்கு நான் பொறுப்பு. வேலையை ஒழுங்க செய்யடா, வரணும் பூசினா படிச்சுன்னு வெளியே தெரியாம போயிட போகுது. என் வேலையில யாரும் குத்தம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நான் வேலை செய்வேன். சரி, இப்ப வேலை செஞ்சது போதும், படுத்துங்கிட்டு காலையில வேலையை பாருங்க. அதுவும் சரிதான், நேரமும் ஆயிடுச்சு. கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த கட்டையை கீழே சாய்ப்போம். சரி வாங்க படுப்போம். இந்த எதிர்பாராத விதமா கோயில் சிம்ம வாகனம் உடைஞ்சு நம்ம ஏழுமலையும் முனுசாமியும் இறந்துட்டாங்க. கோயில் வேலை பார்க்கும்போது இறந்துட்டதால ரெண்டு பேர் குடும்பத்தையும் இனி கோயில் நிர்வாகம் பார்த்துக்கும். சிம்ம வாகனத்தை சரி செய்ய சொல்லி ஆசாரிக்கிட்ட சொல்லியாச்சு. இன்னும் ஒரு வாரத்துல அதை ஆசாரி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நாம முன்ன முடிவு பண்ண மாதிரி குறிச்ச நாள்ல கண்டிப்பா திருவிழா நடக்கும். என்ன அங்க சலசலப்பு? எதுவா இருந்தாலும் பொதுவா பேசுங்க. இல்லங்க ஐயா, எதிர்த்து பேசுறவனு தப்பா நினைக்க வேண்டாம். ரெண்டு குடும்பமும் சோகத்துல இருக்கும்போது அதான் அந்த ரெண்டு குடும்பத்தையும் கோயில் நிர்வாகம் பார்த்துக்கும் சொல்லிட்டேன்ல. அப்புறம் என்ன, இது அம்மன் விவகாரம், அதுல நம்ம விளையாடக்கூடாது. எது எது எந்த நேரத்தில் நடக்கணுமோ அது அந்த நேரத்தில் நடந்தாகணும்.
அதுதான் சரி. இல்லைங்கய்யா, விபத்து கோயில நடந்திருக்கு, அதுவும் அம்மன் பவனி வர்ற சிம்ம வாகனமே உடஞ்சிருக்கு. ஏதாவது தோஷம் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் பண்ணலான்னு தான். எல்லா தோஷத்தையும் பார்த்துட்டு தான் முடிவு எடுத்திருக்கோம். திருவிழா வரத்துக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு தான் திருவிழா நடத்த போறோம். இல்லைங்கய்யா, ஏதோ அவசகன மாதிரி தெரியுது, அதனால நாமளும் அவசரப்படக்கூடாதுல்ல. யாரும் அவசரப்படல. இந்த வருஷம் திருவிழா நடக்கலன்னா அப்புறம் 100 வருஷத்துக்கு இந்த ஊர்ல திருவிழாவே நடக்காதா? இத நான் சொல்லல, நம்ம ஜோசியர் மாசலாமணி சொல்றாரு. ஆமா, அது உண்மைதான். திருவிழாவே நடக்காத ஊர்ல எப்படி நாம வாழ முடியும்? அதான் நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வருஷம் திருவிழா நடந்தே தீரும், அதை யாராலையும் தடுக்க முடியாது. திருவிழாவை நடத்துற வேலையை பாருங்க. இவர் பாட்டுல திருவிழா நடக்கும் சொல்லிட்டு போயிட்டாரு. நாளைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்தா இவரை வந்து சரி பண்ணுவாரு. புதுசா சில பையங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் பேசுறாங்க நியாயம். ஊரே அழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன நியாயம் பேச முடியும்? அவங்களுக்கு தான் இந்த ஊர் மேல அக்கறை இருக்கு, நமக்கெல்லாம் இல்லைன்னு பெரிய நினைப்பு. அப்படி என்னங்க நடந்தது? அம்மனோட வாகனம் உடஞ்சு போச்சு இல்ல, அது அபசகுணமா? அதனால திருவிழா நடத்த கூடாதான். நடந்தா அது நல்லது இல்லையா? அவங்க சொல்றதும் நியாயம் தானங்க. எது நியாயம், எதிரி நியாயம்? இந்த வருஷம் திருவிழா நடக்கலன்னா இந்த ஊரே அழிஞ்சு போயிடுமா? நியாயம் பேச வந்துட்டா நியாயம், இந்த ஊர் அழிஞ்சு போச்சுன்னா அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. என்னங்க இது, நம்ம குழந்தையால ஊர் அழிஞ்சிரும் நீங்க, இப்ப என்னடா திருவிழா நடக்கலன்னா ஊர் அழிஞ்சிரும்ன்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலீங்க. உனக்கு எதுவும் புரியாது. எது உனக்கு புரிஞ்சிருக்கு இது புரியறதுக்கு? எல்லாம் ஒன்னால தாண்டி. நம்ம குழந்தை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் தாய்மை அது இதுன்னு சொல்லி போய் பால் கொடுத்தல, இப்ப அது இந்த ஊரையே அழிக்கிறதுல வந்து நிக்குது. நான் என்னங்க தப்பு பண்ண? நான் நம்ம குழந்தைக்கு தானங்க பால் கொடுத்தேன். பேசாத, கொன்னிடுவேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு நியாயம் பேசுறியா? ஆத்தா கிட்ட என்னெல்லாம் நான் வேண்டிக்கிட்டேன், இருந்தாலும் ஆத்தாவோட உக்ரகம் இன்னும் தனியல. இல்ல, இந்த ஊருக்கு எந்த கெடுதலும் நெருங்க விட மாட்டேன். இந்த வருஷம் திருவிழாவை நடத்தி காட்டுவேன், எப்படியும் நடத்தி காட்டுவேன். Thank you.
நீங்களே அமைதியா இருந்தா எப்படி? இப்ப என்னங்க பண்ண போறோம்? என்ன பண்ண போறமா? உடனே திருவிழாவை நிறுத்தி ஆகணும். இதுக்கு என்ன தீர்வுனு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திருவிழா நடத்திக்கலாம். இத பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு திருவிழாவை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்றதுக்கு இது சிறுபிள்ளை விளையாட்டு இல்ல, சாமி காரியம். என்ன சாமி காரியம்? பொல்லாத சாமி காரியம். ஊருக்குள்ள ஒண்ணு மேல ஒண்ணு நடந்துட்டு இருக்கு, அதை பத்தி யோசிக்காம என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அதான ரெண்டு நாளைக்கு முன்னால அம்மன் வாகனம் விழுந்து முனுசாமி ஏழு மலை ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க. நேத்து ஊர்ல எல்லாரும் அறுவடை செஞ்சிருந்த நெல்லும் அறுவடைக்கு தயாரா இருந்த நெல்லும் பயிரும் நெருப்பில் எரிஞ்சு நாசமா போச்சுங்க. ஒரு வருஷத்துக்கு தேவையான நெல்லே வீணா போச்சுங்க. அப்புறம் எதுக்குங்க திருவிழா? இப்படி ஊருக்குள்ள அவசகுணமா நடந்துகிட்டு இருக்கு, இதுக்கு முதல்ல பரிகாரம் பண்ணணும், அப்புறமா திருவிழா நடத்துறத பத்தி நாம யோசிக்கலாம். இத பாருங்க, இந்த வருஷம் திருவிழா நடந்தே ஆகணும், பரிகாரத்தை பத்தி நாம அப்புறம் பேசிக்கலாம். அட என்னங்கய்யா, ஊரே பயந்து கிடக்குது, இந்த நேரத்துல போய் திருவிழா திருவிழாங்கிறீங்க. ஊர் பயந்து கிடக்குன்னா அது தற்காலிக பயம், திருவிழா நடக்கலன்னா அது நிரந்தர பயம். அதுக்காக எல்லாரும் இவ்வளவு துக்கத்துல இருக்கும் போது எப்படிங்க சந்தோஷமா திருவிழாவை நடத்த முடியும்? சந்தோஷத்திலயோ துக்கத்திலயோ இந்த வருஷம் திருவிழா நடந்தே ஆகணும். ஐயா, சந்தோஷமா இருக்கிற மாதிரி பெத்தவகிட்ட வேணா நடிக்கலாம், ஆனா படைச்சவகிட்ட நடிக்க முடியாதுங்க. போலியா திருவிழா நடத்த நம்மால முடியாதுங்க. இந்த வருஷம் திருவிழா நடக்கலன்னா இந்த ஊரே அழிஞ்சு போயிடும். உங்களையும் இந்த ஊரையும் நான் காப்பாத்தி ஆகணும், அதுதான் எனக்கு முக்கியம். அட என்னங்க நீங்க, உங்க பொண்ணு ஜாதகம் சரியில்லை, தத்து கொடுக்காட்டி ஊரை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப திருவிழா நடத்தலன்னா ஊரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றீங்க, எதுதான் உண்மை? ஜோசியர் ஐயா, இது ரெண்டையுமே நீங்க தான் சொன்னீங்க, இதுல எது உண்மை? உங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டே போனா என்ன அர்த்தம்? அதுதானே, ஊர்ல ஒரு ஆள் இருந்தா கூட ஊரே அழிஞ்சிடும் சொல்லுவீங்க போல இருக்க. அதனால ஊர்ல உள்ள எல்லாரும் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு ஊரை விட்டே போட முடியுமா? எது உண்மையோ அதை சொல்லுங்களேன். ரெண்டுமே உண்மைதான், ஆனா இந்த ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த தப்பு என்னன்னு தெரியல, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன தப்பு நடந்திருக்கு? ஊர்ல யார் என்ன தப்பு பண்ணாங்க? உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. தப்பு நடந்திருக்கு, இல்லைன்னா இப்படி எல்லாம் நடக்காது. ஆமாயா, தப்பு நடந்திருக்கு. டேய் முருகா, சொல்லுடா என்ன தப்பு நடந்ததுன்னு சொல்லுடா, சொன்னாதானே தெரியும். ஊர் அழிஞ்சிரும் ஊர் அழிஞ்சிரும் சொல்றாரு இந்த பெரிய மனுஷன், என்ன நடந்ததுன்னு அவரையே கேளுங்க. தப்பு பண்ணதே அவர் தான். முருகா என்ன சொல்ற? முருகா ஐயா தப்பு பண்ணாரா? என்னால நம்பவே முடியலையே. ஐயா அவர் எப்படி சொல்லுவாரு? எல்லாம் கேளுங்க, நான் சொல்றேன். இந்த பெரிய மனுஷன்
பொண்டாட்டி இப்படி பண்ணதுனாலதான் நம்ம ஊருக்கு இப்படி எல்லாம் நடக்குது. நான் தப்ப மறைக்க பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஐயா, நீங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷன், இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு எப்படியா நிம்மதியா தூங்குறீங்க? இதுல ஊர் மேல ரொம்ப அக்கறை. அந்த குழந்தைக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அக்னியில சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி உங்களால இப்படி எல்லாம் நடந்துக்க முடியுது? சே, நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். நீங்க பண்ண தப்புக்கு ஊர் தண்டனை கொடுக்க முடியாது, அந்த அம்மன் தான் தண்டனை கொடுக்கணும். நீங்க பண்ண தப்பு ஊருக்கு தெரியக்கூடாது நினைச்சீங்களே, அந்த அம்மனுக்கு தெரியாம இருக்குமான்னு யோசிச்சீங்களா? நீங்கெல்லாம் ஐயா, அந்த குழந்தைக்கு நீங்க பெத்தவங்களா இருந்துட்டு அந்த திருவிழாவை நீங்க நடத்தியே தீரணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தீங்களே, நீங்க பண்ண தப்பு அப்ப உங்களுக்கு தெரியலையா? நீங்கெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். சே, அதான் ஊரே அழிஞ்சு போதே. இதுக்கு மேல திருவிழா நடந்தா என்ன, நடக்கலனா என்ன? எப்படியும் திருவிழாவுக்குள்ள ஊரே அழிஞ்சிடும், நீங்க மட்டும் சந்தோஷமா திருவிழா கொண்டாடுங்க. தான் மேல இவ்வளவு பெரிய தப்ப வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல பழி போடக்கூடாது. நான் உங்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேன், நீங்களே அந்த தப்பை பண்ணிட்டீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? தெய்வ குத்தங்கய்யா, நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக நாமளும் அப்படியே சும்மா விட்டுட்டா நல்லா இருக்குமா? இந்த ஊருக்குள்ளதானே நாமளும் இருக்கிறோம், நாம நல்லா இருக்கணும்னா ஏதாவது பண்ணித்தானே ஆகணும். ஜோசியரே, தினமும் இப்படி ஒரு போராட்டத்தை சந்திக்கிறதுக்கு பதிலா நடந்த தப்புக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிட்டு ஊரை காப்பாத்துற வழியை பார்ப்போம். அதான் உங்களை தேடி வந்திருக்கிறோம். எத்த தின்னா பித்தம் தெளிங்கிற மாதிரி இருக்கும், இந்த இக்கட்ல இருந்து விடுபட நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். நான் சொல்லிதான் தேவர் கேட்கலையே, அப்புறம் நான் எதுக்காக சொல்லணும்? அப்படிலாம் பேசக்கூடாது, இது வரைக்கும் நடந்தது வேற, இப்பதான் நாங்க இருக்கோம்ல, நீங்க தைரியமா சொல்லுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஜோசியரே, இந்த ஊர்ல தானே நீங்கள் இருக்கீங்க, ஊர் அழிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கும் தானே, யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. தப்பு நடந்தது நடந்ததுதான், அதுக்கு வேணா ஒண்ணு பண்ணலாம், தலைக்கு வந்தது தலைப்பாயோட போட்டோம். தப்பு பண்ணின ஆளு, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே இந்த தப்பை செய்ய மாட்டேன், இந்த குழந்தை என்னுடையது இல்லை அப்படின்னு சொல்ல சொல்லி தப்பு பண்ண ஆளோட தலையில இந்த ஊர் சார்பாகவும் அம்மன் சார்பாகவும் சொந்தங்கள் சார்பாகவும் மூணு தேங்காய உடைப்போம். நடக்கிறது நடக்கட்டும், அப்புறம் அந்த அம்மன் விட்ட வழி. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே பரிகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். சரி, பார்வதி அம்மாவுக்கு மொட்டை அடிச்சு தேங்காய் உடைப்போம். இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ஒரு பொம்பளைக்கு மொட்டை அடிச்சு அவ தலையில தேங்காய் உடைக்கிறது எவ்வளவு பெரிய அவமானம், அதை எப்படி அவ தாங்கிக்குவா? தப்பு நடந்த பிறகு இந்த மாதிரி பேசி என்னங்க பிரயோஜனம்? இந்த பரிகாரத்தை பண்ணா ஊரை காப்பாத்தலாங்கிற நம்பிக்கை இருக்கிறதாக ஜோசியர் சொல்றாரு, எங்களுக்கு எல்லாம் வேற வழியே தெரியலீங்க. நான் தான் என் தப்பு பண்ணேன், எனக்கு மொட்டை அடிச்சு தேங்காய் உடைங்க, நான் சந்தோஷமா பரிகாரத்தை ஏத்துக்கிறேன்.
ஆனா என் பொண்டாட்டிக்கு வேண்டாயா? தயவு செய்து அவளை விட்டுருங்க. அது எப்படிங்க முடியும்? தப்பு பண்ணது அவங்க, அவங்களுக்கு பண்றது தானே முறை. அதுவும் இல்லாம நீங்க தான் சாமி விஷயத்துல விளையாட கூடாதுன்னு சொல்லுவீங்க. நீங்களே சொல்லிட்டு நீங்களே மீறலாமா? அத உங்களுக்கு பரிகாரம் தானே பண்ணணும். பரிகாரம் தான் பண்ணணும், ஆனா தப்பு பண்ண ஆள் தான் பண்ணணும். ஆமா, பார்வதி அம்மா தான் பண்ணணும். இங்க பாருங்க, ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணா அவ ஊருக்குள்ள தலனமிந்து வாழ முடியுமா? இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்களா? அதுக்கு என்ன பண்ண முடியும்? தப்பு செஞ்சாச்சுல, தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். உப்ப தின்னவன் தண்ணி குடிச்சுதானே ஆகணும். ஊரு நல்லா இருக்கணும்னா பரிகாரத்தை பண்ணுங்க, இல்ல என்னவோ ஆகட்டும்னா என்னவோ செய்யுங்க. உங்க கூட இருந்த பாவத்துக்கு நாங்களும் சேர்த்து தண்டனை அனுபவிக்கிறோம். இது உங்களுக்கே கொஞ்சமா ஒரு நியாயமா இருக்கா சொல்லுங்கய்யா. பாருங்க, என் கூட இருந்த பாவத்துக்கு நீங்களும் தண்டனை அனுபவிக்க வேண்டாம். எல்லாரையும் கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து கருணை காட்டுங்க. நாங்களும் கையெடுத்து கும்பிடுறோம் ஐயா. தயவு செஞ்சு பார்வதி அம்மால உடனே பரிகாரம் பண்ண சொல்லுங்க. இத பாருங்க, எங்களை வாழ வைக்கிறதும் சாகடிக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. எங்க மேல உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்தா எங்களை காப்பாத்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நிறுத்துங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயா, நாளை காலையில 8 மணிக்குள்ள நல்ல நேரம், அதுக்குள்ள அந்த பரிகாரத்தை செஞ்சாகணும். அதை செய்ய சொல்லுங்க. வாங்க போலாம், வாங்க போலாம். உண்மையிலேயே அவருக்கு இந்த ஊர் மேல அக்கறை இருந்துச்சுன்னா இந்த பரிகாரத்தை அவங்கள செய்ய சொல்லட்டுமே. ஐயா, சாமி, நீங்க அழக்கூடாதியா? நீங்க அழக்கூடாது. இந்த ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம எடுத்து தத்து கொடுத்தீங்களே, நீங்க அழக்கூடாதியா? என் புருஷ யாருக்காகவும் எதுக்காகவும் தலை குனிஞ்சு நிக்க கூடாது. அவரு தலை நிமிந்து நிக்கணும். ஐயா, பரிகாரத்தை நான் செஞ்சுக்கிறேன். ஐயா, தப்பு பண்ணவன் நான் செஞ்சுக்கிறேன், தண்டனையை நான் ஏத்துக்கிறேன் ஐயா.